வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து வடை. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு உளுந்து வடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மெது வடைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல உளுத்தம்பருப்பை ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். இப்போ நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். மிக்சியில் அரைக்கும்போது நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். அதுக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி விட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா மிக்சி ஓடும்போது ஹீட் அதிகமாக வரும், அதனால் ஃப்ரிட்ஜ் தண்ணி விட்டுக்கணும். அதே மாதிரி மிக்சியை கண்டினியூஸாக ஓட்டக்கூடாது, அப்படின்னாலும் உளுந்து வந்து கணிசம் வராது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுறலாம். இது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்துப்போம். உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துப்போம். இப்போ சாதாரணமாக கிரைண்டர்லேயோ இல்லைன்னா ஆட்டுக்கல்லையோ அரைச்சோன்னா மாவு நல்லா புசு புசுன்னு வரும். அந்த அளவு எப்போவுமே மிக்சியில் அரைக்க முடியாது. அப்படி அரைக்கணும்னா நிறைய தண்ணி விட வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கையால் அப்படி சர்க்குலர் மோஷனில் ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு மாவு கொஞ்சம் புசு புசுன்னு வரும், வடையும் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு இழுப்பு சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சான்னு கொஞ்சமாக மாவு போட்டு பார்ப்போம். போட்ட உடனே மேலே மிதந்து வந்ததுன்னா நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கையை நல்லா ஈரமாக்கிட்டு வடையாக தட்டி தட்டி போடுவோம். உளுந்து வடைக்கு கண்டிப்பாக ஓட்டை போடணும், இல்லைன்னா சரியாக வேகாது. இப்போ எண்ணெய்க்கு தகுந்தபடி எத்தனை வடை போடணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வடையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உடனே கரண்டி வச்சு கிண்டினோம்னா வடை உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த மாதிரி லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுப்போம் வடையை. திருப்பி போட்டும் கொஞ்ச நேரம் வேகணும். இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவக்க வெந்து எடுத்துக்கணும். அதாவது ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். எண்ணெயிலையும் அந்த எண்ணெய் கொதிக்கிறது குறைஞ்சிரும். அதை வச்சு வடை வெந்தாச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமாக தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் இருந்ததுன்னா வடை வந்து மேலே செவந்து போயிடும், உள்ள மாவாக இருக்கும், அது நல்லா இருக்காது. இப்போ வடை வெந்தாச்சு, நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். இப்போ பழக்கம் இருந்ததுன்னா நம்ம அப்படியே கையால் தட்டி தட்டி போட்டுடலாம். பழக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த வடையை எண்ணெய்க்குள்ளே போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும், எண்ணெய் கையில் தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவு வெந்தாச்சு, கலர் மாறியாச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை திருப்பி விட்டுக்கலாம். இந்த உளுந்து வடை வந்து காலையில் டிஃபனில் இட்லி கூடையோ இல்லை பொங்கல் கூடையோ தோசை கூடையோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் காஃபியோ டீயோ குடிக்கிற டயத்துலேயும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம். சட்னி சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ வடை வெந்தாச்சு, எண்ணெயை வடித்து எடுத்துருவோம். நம்மளுக்கு சூடான சுவையான நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள பஞ்சு மாதிரி புசு புசுன்னு இருக்கிற உளுந்து வடை தயார். தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உளுந்து வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.